திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறே கிடையாது. சிவன் மகண்டா உன் மகன் ஜெபண்டா கச்சிப்பது ரசிப்பது ஆறுமுகண்டா. சிவாய நம திருச்சி திரம்பரம் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இசையினால் இறைவனை உணர்வோம். நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவி ராமன் நகரில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த சிவன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவனேஸ்வரி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் இருக்கு அங்க தமிச்சரி. அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லயே இருக்க கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு 30 feet அதாவது 30 feet உயரத்துல ஒரு சிவன் சிலை வச்சிருக்காங்க. அதுதான் இந்த கோயிலோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த கோயில் எதுக்காக கட்டியிருக்காங்க, எப்ப கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2000 PDல தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோயிலாம் கிடையாது. ஸோ எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில சுத்தி இருக்க நிறைய ஏரியா ஃபுல்லாமே ரெசிடென்ஸ் தான். அதாவது நம்ம வீடுலாம் எப்படி இருக்குமோ சுத்தி நிறைய வீடுங்கலாம் இருக்கு. ஸோ அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல எந்த கோயிலுமே இல்லை. ஸோ அவங்க வழிபடவும் அவங்க வந்துட்டு ஒரு அமைதியான இடத்தை தேடி போகும் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. கோயில பார்த்த சிவன் சிலையோட ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 feet கிட்ட வரும். அந்த சிவன் ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காம இருக்கும். ஆனா இந்த சிவன் சிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாறை மேல சிவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காம இருக்கும். அது தெரியுமா என்னென்ன இடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெடிடேஷன் ஹால் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு காலி மண்டபம். அந்த காலி மண்டபத்துல நம்ம எப்ப வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், படுத்துக்கலாம், தியானம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்க கருவறை கோயில் மாதிரி கிடையாது. நம்ம வெளியில இருந்தே சாமி பார்க்கலாம், அங்கிருந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த கோயிலில் முக்கியமான மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சிலைக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி மார்பிளும் அதுக்கப்புறம் ஸ்டோனும் தான் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நாயன்மார்கள் சிலைலாம் கூட வச்சுருக்காங்க. கண்ணப்ப நாயனாரோட சிலைலாம் இருக்கும். நான் அதெல்லாம் உங்கள் வீடியோவில் பார்க்குறேன் பாருங்கள், அது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வழிபாடு முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்துட்டு இங்கே சாமி பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அது மட்டும் மகாசிவராத்திரி வந்துட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த கோயிலில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த யாகம் தான் இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் சிலை உட்காந்துருக்க இடம் ஃபுல்லாகவே சாலிடாக இருக்காது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கம்லாம் வச்சு, நிறைய சிவலிங்கம்லாம் இருக்குது. எல்லா ஊரில் இருக்க சாமி பேர் வச்சு அங்கே நிறைய சிவலிங்கம்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அதாவது கடவுளை ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸஸ் நடத்துகிறாங்க, மெடிடேஷன் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறைய ஈடுபடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Yeah.
சிவாய நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து நம்ம பெங்களூர்ல எந்த இடத்துக்கு போகலாம், அடுத்து நம்ம என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன், அதை நான் கண்டிப்பா பண்றேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம 100K ஃபாலோவர்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. பை.